ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரெய்னி சீசனாகவே இருக்குது, ஒரு 3-4 டேஸாக ஒசூரில். ஸோ எதனால் வந்து சூடாக நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நாட்டுக்கோழி ஞாபகம் வந்தது. நாட்டுக்கோழி ரசம், நாட்டுக்கோழி குழம்பு நிறைய ட்ரை பண்ணியாச்சு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து மஞ்சத்தூள் போட்டு சுட்டு தான் வந்து அவங்க க்ளீன் பண்ணி நமக்கு தருவாங்க. ஸோ அதனால் நம்ம நல்லா வாஷ் பண்ணி மட்டும் 5-6 times நான் வந்து எடுத்துக்கிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5-6 times வந்து வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம குக்கரில் தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் வச்சுட்டு நான் வந்து தேவையான அளவு வந்து கடலெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் வந்து 1/2 tablespoon சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா 1 tablespoon கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை கிராம்பு வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை வந்து 3 பிரியாணி இலை சின்ன சைஸாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பெரிய வெங்காயம் பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வணக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்கு வேண்டி. கூடவே கொஞ்சம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தேன், 3 tablespoon அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு அது தனியாக எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு வந்து நாட்டுக்கோழி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு இருந்தாலும் சரியாயிடும். நான் வந்து கல்லுப்பு தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு வேண்டி 1/2 tablespoon அளவுக்கு வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறதுனா அளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபைனலி பாருங்கள், தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதிகமாக பெப்பர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வந்து இந்த டைம் இந்த கிளைமேட்டுக்கு இது சாப்பிட்டா வந்து கோல்டுக்கு நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்றதுக்கு வேண்டி இது வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சிக்கன் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 1/2 மூடி தேங்காயில் பாதி எடுத்துக்கோங்க போதும். 1 kg சின்ன வெங்காயம் வந்து 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே லவங்கமும் பட்டையும் வந்து 2 எடுத்திருக்கேன். நம்ம பெப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, கசகசா, சோம்பு வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஃபைனலி பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா தண்ணி வந்துச்சு. இது கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூனு. மிளகாத்தூள் வந்து எனது காரம் கம்மி தான். ஸோ அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கனால காரம் வந்து அதுவே கரெக்டாக கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது கரெக்டாக போட்டுக்கோங்க. நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 10 minutes கழித்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக வந்து வந்திருக்கு. இது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அந்த மிக்சி ஜாரில் இருக்க மசாலாலாம் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நாம் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறனால தண்ணி அதிகம் வைக்க வேண்டாம். நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம். 1 glass அளவுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி தண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி 1/2 சொம்பு அளவுக்கு கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கிளாஸ் சைஸில் நான் 1 glass அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஃபைனலி வந்து கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு நான் வந்து 10 whistle இன்றைக்கி விட போகிறேன். நாட்டுக்கோழிங்கிறனால 10 whistle அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபைனலி சூப்பரான பாருங்கள் விசில் வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக என்ன திரண்டு வந்து எப்படி இருக்குது பாருங்கள்.
நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நாம் இறக்கிடலாம். கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி ரெடி. நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.